திருப்பாவை தமிழ் மணம் 27வது பாசுரம். இனிய பாசுரம். இந்த பாசுரத்துல வந்து மூன்று பாசுரங்கள் சார சமமான பாசுரங்கள். மற்ற நாட்களிலே திருப்பாவையை கேட்காவிட்டாலும் கூட இந்த மூன்று நாட்களும் அவசியம் கேட்க வேண்டும். இந்த மூன்று பாசுரங்களில் 27, 28, 29 பாசுரங்களில் கோவிந்தா என்ற சொல் இடம்பெறுகிறது. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த கோவிந்த நாம சங்கீர்த்தனம் இடம்பெறும் மூன்று பாசுரங்கள். சங்கர பகவத் பாதால் இந்த மூன்று பாசுரங்களிலே தன்னை பறிகொடுத்து மஜகோவிந்தம் 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 மூடமுட்டை என்று அருள் இருப்பாரோ என்று தோன்றுகிறது. எம்பெருமான் கண்ணன் அவனை நாராயணன் என்று அழைப்பதை விரும்பவில்லையாம். அவனை கோவிந்தன் என்று அழைப்பதைத்தான் பெரிதும் விரும்புகின்றான். சற்று சுருக்கமாக சொன்னால், நாராயணன் என்னும் நாமம் சாரம், நந்தன் மகன் என்பது சாரதரம், கோவிந்தன் என்பது சாரதமம். சுவாமி தேசிகனின் அபிப்பிராயம், சாரதமமான செய்திகளைத்தான் கேட்க வேண்டுமே தவிர சாரம் சாரதரம் இவைகளை விட சாரதமமான செய்திகளை கேட்க வேண்டும். இந்த பாசுரத்திலே எம்பெருமானை மகிழ்விக்கிறார்கள். எம்பெருமான் அவர்கள் கேட்டதை எல்லாம் அருளிவிடுகிறான். 500,000 பேர்களுக்கும் அருளுகிறான். அவனை பார்த்து இவர்கள் பாராட்டுகிறார்கள். கூடாரே வெல்லும் தேர் கோவிந்தா, உந்தன்னை பாடி பறை கொண்ட நாம் திரு சம்மானம், நாடு புகழும் பருதினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பரசனும் காமடிவோம் பாடி உடுப்போம் அதன் பின்னே பால்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேறுவர் என்பாவார். கூடாரே வெல்லும் தீர் கோவிந்தா, இதை பிரிக்கிறோம். கோவிந்தா சீர் கோவிந்தா, வெல்லும் சீர் கோவிந்தா, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, இதுதான் தமிழ். ஒரு பிரித்து பிரித்து அன்வயப்படுத்தி பொருள் சொல்லணும். திருப்பாவைக்கு உபன்யாசம் சொல்லி நான் சம்ஸ்கிருதத்தையே பயன்படுத்துவேன்னா தமிழ் இல்லைங்க. எம்பெருமானை பொறுத்தவரையில் உலகிலே இருக்க மக்கள் மூன்று வகையாக இருக்கிறார்கள். ஒரு சிலர் அபிமுகர்கள் எல்லாவற்றிலும் எம்பெருமானையே எதிர்பார்த்து இருப்பார்கள். எல்லாம் அவன் தான், அவன் சாப்பிட சொல்றான் சாப்பிட்றேன், அவன் நடக்க சொல்றான் நடக்கிறேன், அவன் பேச சொல்றான் பேசுறேன், எனக்குன்னு ஒன்றும் கிடையாது, என்னுடைய செயல்பாடுகள் அனைத்திற்கும் அவன் தான் காரணம் என்று அபிமுகர்கள் ஒரே பிடிவாதமா நப்பனை காப்பாத்துறதுதான் நீ தான் காப்பாற்றணும், நீ காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு கையை விட்டுட்டு வேற யாரும் காப்பாற்ற முடியாது. ஆகையினாலே எம்பெருமானையே நோக்கி இருப்பவர்கள் அபிமுகர்கள். சில பேர் இருக்கான், நான் நமேயம் கோவிலுக்கு போக மாட்டேன், பெருமாளை சேவிக்க மாட்டேன் அப்படின்னு சில பிரகிருதிகள் இருக்கும் இல்லையோ. ராமன் சொல்லுவானா, என்னுடைய வாளை நான் வணங்குவேனே தவிர திரு மாலை நான் வணங்க மாட்டேன். அப்படி விமுகர்கள் இரண்டை கசிக்கும் ராமணன் போன்ற சிலர் விமுகர்கள்
துரியோதனன் போன்ற சிலர் எம்பெருமான் கண்ணன் எழுந்து விழுகிறான் அஸ்தினாபுரத்திற்கு, எம்பெருமானை வரவேற்பதற்காக பீஷ்மாச்சாரியர் முதல் அத்தனை பேருமே வருகிறார்கள், துரியோதனம் வரல. அவனை வரவேற்பது பைத்தியக்காரத்தில் நான் யார் தெரியுமா ராஜாவாக்குறோம். சில பிரகிருதிகள் விமுக்கர்கள், இன்னும் சில பேர் உதாசீனர்கள், என்னமோ ஐயோ பாவம் கோவில் வச்சுக்கிட்டு இருக்கா, பூஜை பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான், நமக்கு என்ன தெரியும், இது போக அமலம் போகணும் எப்படி இருக்கிறது. உலகிலே இருக்கின்ற இந்த மூன்று வகையான மனிதர்களையும் எம்பெருமான் வென்று விடுகிறான். ஆகையாலே நீ வெல்லுவது என்பது உனக்கு இயல்பு. அதிலே மூன்று நிலை இருக்கிறது. சீர் கோவிந்தன், உன் அடியார்களை நீயே என்று எண்ணும்படியாக செய்து அவர்களை காப்பாற்றுகிறாய், எனவே சீர் கோவிந்தன். எதிரிகளை அவர்களது ஆற்றல் இல்லாமல் செய்து விழுகிறாய், அவர்களையும் வென்று விடுகிறாய். இந்த உதாசீனர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை உன்னுடைய திவ்ய மங்கள சுரூபத்தால் உன்னுடைய அழகிய திருக்கோணங்களை காட்டி நீ உற்சவ காலங்களிலே பவனி வந்து உன் அழகினால் அவர்களை ஈர்த்து, ஒருவேளை தெய்வம் என்று ஒன்று இருப்பதனால்தான் இந்த உற்சவங்கள் நடைபெறுகின்றனவோ என்று எண்ணும்படியாக செய்து அந்த உதாசீனர்களையும் வென்றுவிடுகிறாய். இந்த சீர் உன்னிடத்திலே இருக்கிறது. கூடாரை வெள்ளம் செய்யும் கோவிந்தா, கோவிந்தா என்ற வார்த்தை இருக்க ஒரு அற்புதமான வார்த்தை, எம்பெருமானுக்கு பிடித்தமான வார்த்தை. கோ என்று சொன்னால் பசுக்களை குறிப்பிடுவது வழக்கம், பசுக்களை காப்பாற்றுபவனே, இது ஒரு பொருள். கோ என்றால் வேதத்தை சுட்டுவார்கள், வேதத்தை காப்பாற்றுபவனே. கோ என்றால் பசு என்று சொல்லும் பொழுது மனிதர்களிலே ஒரு சில மனிதர்களை புத்தி சீனகா பசுகு என்று அழைப்பது வழக்கம். சுவாமிக்கு எல்லாம் தெரியும், ஒண்ணு தெரியாதுன்னா என்ன தெரியாதுன்னா கோவிலுக்கு போக தெரியாதுன்னா, எல்லாத்தையும் கொடுத்து நம்ம அனுபவிச்சிருக்கிறாப்பா, ஏன் அங்க போகலேன்னு புத்தி இங்கினாராம். புத்தி அப்படிங்கிற வடமொழி சூழலுக்கு நல்ல பொருள் உண்டு. இன்னும் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொண்டவன் தான் புத்திசாலி ஆவான். எதை தெரிந்து கொள்ள வேண்டும், எல்லாவற்றிலும் எம்பெருமான் இருக்கின்றான் என்ற பேருண்மையை ஒருவன் தெரிந்து கொண்டு விடுவானே ஆனால் அவன் எல்லாம் தெரிந்தவன். எனவே புத்திஹீனக, நம்மில் சிலருக்கு எல்லாம் இருக்கிறது ஆனால் எதை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை சரியாக தெரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருப்பவர்கள் அவர்களையும் காப்பாற்றுகிறான். கூட்டத்தோட்ட கோணமாக அவர் வரும்பொழுது அவர்களையும் காப்பாற்றுகிறான். அதற்கு அடுத்த நிலையிலே கோ என்றால் வார்த்தை, வார்த்தையை அறிபவர் மாயவருக்கு என்று ஆளாவரும். வார்த்தையை அறிந்தவர்கள் எம்பெருமானுக்குத்தான் அடிமையாவார்கள். அவன் வார்த்தையை காப்பாற்றியது போல வேறு யாரும் காப்பாற்ற முடியாது. அவன் ரக்ஷகன், கோவிந்தா என்ற அலட்சியனால் ஒருத்தி பயங்கரமான சூழ்நிலை, உற்சாகன் திரௌபதியுடைய மடியிலே இருக்கின்ற துணியை இழுக்க வேண்டும் என்று ஆச்சரியப்படுகிறான், அவசரப்படுகிறான். காப்பாற்ற வேண்டிய வாந்திய பாண்டவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். பீஷ்மாச்சாரியார் வாயத்திறக்கில், திரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், அஸ்வத்தாமா சிம்மங்கள்லாம் உட்காந்துருக்கு, புருஷனும் ஏண்டா பண்றேன்னு கேட்கல. பாவம் அதர் ஆறாகி இருக்கடன்கள் அஞ்சனவன் பொன்னல் சோர அழகம் சோர வேறோட துகிற்காக இந்த கை சோர மெய் சோர வேறொன்றும் கூறாது. ராசராமன் சொல்லியா,
கோவிந்தா கோவிந்தா என்று அரற்றி அரற்றுதல் இருக்க அடிவயத்திலே இன்னொரு என் அப்பனே வரதா என்ன விட்டா வேற எங்கே கிடையாதுதான். அறச்சோமே ஆனால் அவன் கரங்காரனாக விடுகிறான். ஒரு பக்தன் பாற்றாது அழுது அழுது அம்மா என்று அழைப்பானே ஆனால் அவன் அப்படி அழுது அழைக்கின்ற குரல் இருக்கிறது எம்பெருமான் நெஞ்சை சுடும். கோவிந்த நாமத்துக்கு அவ்வளவு மகிமை. கோவிந்தா கோவிந்தா என்று அரற்று யார் சொல்லலாம் எப்ப சொல்லலாம் கேட்டா யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் எப்ப வேண்டுமானாலும் சொல்லலாம். பைஷ்கா காலத்திலே ஒற்றையாடையோடு இருந்த திரௌபதி சொல்லி இருக்கிறார் என்று பூர்வாச்சாரியர் உரை எழுதும் பொழுது பகவன் நாமாவை சொல்லுகின்ற தகுதி எல்லோருக்கும் உண்டு. கோவிந்தா கோவிந்தா என்று அந்த அரட்சி அப்படி ரட்சகனான உன்னை அரட்சியால என்ன ஆயிட்டு தெரியுமா? அத்தியாபுரத்தின் வீதிகளில் எல்லாம் எம்பெருமானின் கருணையாகிய ஆடை பரவியலாம். வில்லிமுத்து வருவார் எழுதுவார். அதே ஒரு கேள்வியை எழுப்பினோம் முடியும். அத்தியாபுரத்தின் வீதிகளிலே ஏன் ஆடை புரண்டது என்று திரௌபதி என்னும் நெருப்பை அத்தினாபுரத்தின் வீதிகளிலே இழுத்து வந்தான் துச்சாதனன். இந்த வீதிகளிலே எழுத்து வரப்பட்ட அந்த நெருப்பு அஸ்தினாபுரத்தை கொளுத்து விட்டால் என்ன செய்வது? ஒருவன் செய்கின்ற பாவத்தினாலே ஒரு நாட்டையே அழிப்பதா? எனவே இந்த நெருப்பை அவிழ்க்க வேண்டும் என்பதற்காகவே அஸ்தினாபுரத்தின் வீதிகளில் எல்லாம் சுகினை எம்பெருமான் பரப்பினான். ஒரே ஒருவன் கோவிந்தா என்று அரற்றினால் அந்த ஊரையே காப்பாற்றுகிறான். அப்படிப்பட்ட நாமம் அது. கோவிந்த நாமம் என்ற தலைப்பிலேயே உபன்யாசம் பண்ணணும். கோவிந்தா என்று அரற்று உந்தன்னை கோவிந்தா என்று அரற்று பாடி பகல் கொண்டோம். நாங்கள் உன்னை பாடி வந்தோம். பொன்னிடம் எதையாவது பெற வேண்டும் என்று வந்தோம். பொன்னிடம் நீ உன்னையே கொடுத்து விட்டாயலா? தம்மையே தமக்கு நல்கும் தனித்தரும் பதம் கம்பன் எழுதுவான். பாலி ராமனை பார்த்தானாமா இல்லைன்னா தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதம் பதம் பெரும் பதம் தனிப்பெரும் பதம் பிரித்து பிரித்து அர்த்தம் சொல்லணும். தங்களை தெரிய கண்டான் பிரச்சனை பார்த்தான். கரே இந்த கோவிந்த நாமத்தை பாடி பறை கொண்டு நாம் பெரும் சம்மானம். சம்பாவளைன்னு என்ன தெரியுமா? அனோன்னு அர்த்தம் இல்லை. யாரோ சொல்லிவிட்டா தப்பு தானமா? சமயக்கு பாவயத்தி இத்தி சம்பாவனா. இந்த சுவாமியினுடைய உபன்யாசம் நன்னா இருந்தது, சாவியமா இருந்தது, கேட்கும்படியா இருந்தது, அற்புதமா இருந்தது அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? அதுதான் சம்பாவனை. இட் இஸ் நாட் தி மணி அட் ஆல். யூ கேன் கேர்ன், யூ கேன் ஸ்பெண்ட் தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் மணி. ஆனா இந்த ஆத்ம திருப்தி சம்மானம் யாம் பெறும் சம்மானம். நாங்கள் பெறுகின்ற சம்மானம் என்ன தெரியுமாடாப்பா? உன்னை பாடி பறை கொண்டு நாங்கள் பெற்ற சம்மானம் இருக்கு. நாடு புகழும் பறிப்பு. இவர்கள் நோன்பிருந்த அழக என்ன? எம்பெருமானை போற்றிய அழக என்ன? எம்பெருமானிடம் இவர்கள் வேண்டியதையெல்லாம் பெற்ற அழக என்ன என்று ஊர் புகழ வேண்டும். ஊர் புகழ வேண்டும். அப்படிப்பட்ட சம்மானம் உன்னுடைய அபிமானிகள் சம்மானத்தை பெற்றவர்கள் யார் யார் தெரியுமா? ஒரு வீரனன் சம்மானம் பெற்றான். உங்கள் குலத்திற்கு ஆராதன தெய்வமாயிருக்கின்ற குலதனம் இருக்கிறது, அந்த விமானத்தை பெற்றான். குலதனமாகிய விமானத்தை பெற்றான். ரங்கநாதனை எழுந்தருள பண்ணி கொடுக்கல. ஏன்னா பின்னால பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம் ரங்கநாதனை கொடுக்குறான். இங்க கொடுத்தது விமானத்தை தான். அந்த விமானத்தை தான் காவேரி கரையில பண்ணான். நாளைக்கும் ஸ்ரீரங்கத்துக்கு கௌரவம் சொன்ன ஓங்கார பிரணவத்தினுடைய வடிவமா இருக்கின்ற விமானம்தான். இது வந்து
காலமெல்லாம் நினைத்து நிற்கின்ற தன்னுடைய திருவாராதனத்திற்கு பயன்படுத்திய கோவில் ஆழ்வாரை எழுந்தருள பண்ணி கொடுத்தான். இது எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும். இக்ஷ்வாகு குல தனம்னு சொன்னான். இக்ஷ்வாகு குலத்திற்கு தனமா இருக்கின்ற ரங்கநாதனை ஆராதனம் பண்ணுவதற்காக வைத்திருந்த அந்த கோவில் ஆழ்வாரை கொடுத்தான். இரண்டாவது அக்ரூரன் ஒரு சம்மானம் பெற்றான். தம்சன் ஏவலைனார் எம்பெருமான் கண்ணனை தனுள் யாகத்திலே அழிக்க வேண்டும் என்பதற்காகவே கண்ணனை அழைத்தவர் அந்த அக்ரூரர் அழைத்து வரும் வழியிலே யமுனையிலே சந்தியாவந்தனம் செய்வதற்கு இறங்கிய பொழுது யமுனையிலே எம்பெருமானுடைய திவ்யமங்கல ஸ்வரூபத்தை பார்த்தான். தம்மையே தமக்கு மிருகபுரவன் எம்பெருமான் கண்ணன் அப்படியே கொடுத்து விட்டார். என்ன சன்மானம்! வந்த காரியம் வேறு, நான் பெற்றது வேறு. அவர் அக்குறவர் பெற்றது வேற, உனக்கு தரிசனம் எங்களுக்கு வேண்டும். அடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அனுமன் பெற்றது. சன்மானம் என்று சொன்னால் அனுமன் தான். என்ன சன்மானம் பெற்றான்? எம்பெருமான் அனுமனை சேர்த்து புள்ளினான், அணைத்துக் கொண்டான். அணைக்கப்படுகின்ற பொருள் தெரியுது. அழைப்பவன் அந்த பொருளை விட தாழ்ந்தவன். ஒரு பக்தனை அழைத்துக் கொள்வதிலே எம்பெருமானுக்கு அத்தனை பூவிப்பு. அது மட்டுமல்ல, விராட்டியாக கொடுத்த சம்மானம். உயர்ந்த மாலையை யாருக்கு கொடுப்பது என்று சொல்லும் பொழுது எம்பெருமான் ராமன் சொன்னால், யாருடைய செயலை பார்த்து நீ வேந்திருக்கிறாயோ அந்த நல்லவனுக்கு கொடு என்று சொன்ன உடனே விராட்டி அந்த மாலையை ஆஞ்சநேயனுக்கு கொடுத்தார். யாம்பெரும் சம்மானம் அப்படி இருக்க வேண்டும். நாங்கள் இப்போது பெற்ற சம்மானம் இருக்கிறதே, நீ மனப்பூர்வமாக கொடுத்தது. உன்னையே உன்னுடைய ஆயுதங்களை எல்லாவற்றையும் அப்படியே கொடுத்திருக்கிறாய். யாம்பெரு சம்மானம் நன்றாக இவைகளை வைத்துக் கொண்டு நாங்கள் நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காகவே நீ கொடுத்திருக்கிறாய். இது பெரிய விஷயம். எம்பெருமான் ஒருவருக்கு செல்வத்தை கொடுப்பதன் நோக்கம் அந்த செல்வத்தை வைத்துக் கொண்டு அவன் நல்ல தர்ம காரியங்களை பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் கொடுக்கிறான். இந்த செல்வங்களை காலமாத்திரம் ஏகஸ்வாதன புஞ்சிதா அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் கொடுப்பதில்லை. அவை உனது பரிசு இருக்கிறவை, அது நன்றாக வேண்டும். இது நன்றாக வேண்டும் என்று சொன்னால், பரிசு கொடுத்த உன் எதிரே அவைகளை எல்லாம் நான் தூக்கி கொண்டு வந்து நீ கொடுத்ததை எல்லாம் நான் அணிந்திருக்கிறேன் என்று அழகு காட்ட வேண்டாமா? நீ கொடுத்த அவரை நன்கு. பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணும் பொழுது எல்லா மாலைகளையும் அணிந்து கொண்டு திருவாராதனம் பண்ணுவது பெரியவர்கள் மரபு. அவர்கள் துளசி மாலையை அணிந்திருப்பார்கள், அவர்கள் தாமரை மணி மாலையை அணிந்திருப்பார்கள். 12 திருமன் இந்த மாலைகள் காவிரிய தங்கு சக்கரம் சமாசேனம் பண்ணு கொண்டவர்கள் ஊர்துவ குன்றம் வெள்ளை விலையேன்னு வேஸ்ட்டு. பெருமாளுக்கு ஆராதனை பண்ணதே வேஸ்ட்டு, வெள்ளை விலையேன்னு இருந்தோம். கோவிலுக்கு போயிருந்தோம், அத்தைகளை பார்த்தோம், ஒரே அழுக்கு வேஸ்ட்டு. என்ன சுவாமி இப்படி அப்படின்னு கேட்டேன். உள்ள ஒரே எண்ணெயா இருக்கு, வேஸ்டினா பாழா போயிடும். வெளியில வச்சு அந்த சுவாமியை பார்த்தா பல பல பலன்னு மல் வேஸ்டி இன்னும் செயின் அது இதெல்லாம் போட்டு வந்தார். வெளியில வச்சே இப்படி வேண்டது அப்படின்னா சொன்னேன், உள்ள போகச்சே அழுக்கு திரும்பி ஒரு போனா பகவான் தான் நீ இப்படியே எதாவது சொல்லுவான். ஏன் நோம்பு என்ன பளிச்சுட்டு போகும். எந்த விதமான அழகையும் உருவானவன் அவனுக்கு திருவாராதனம் பண்ணுவதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்கிறோம். அந்த திருவாராதனத்தை தூய உள்ளத்தோடு தூய உடையோடு அவனுக்கு அதான் தெளிவா இருக்கா. அதாவது திருவாராதனம் பண்றதுக்கு முன்ன பூத சுத்தி அப்படின்னு ஒண்ணு வைத்தார். அதாவது சூக்ஷமான அவயவங்களோடு இருந்துதான் திருவாராதனம் பண்ணமே தவிர சூர சரீரம் இல்லை. சூழசரீரத்தோடு போகக்கூடாது. ஏன்னா கந்தத்தோட வாசனையோட நாங்கள் நீ மகிழ வேண்டும் என்பதற்காகத்தான் இவைகளை அணிந்து கொள்கிறோம்.
இவைகளினால் நாங்கள் அரசு பெறவில்லை, இவைகளை நாங்கள் அறிந்து கொண்டால் நீ மகிழ்வாய், அதற்காக அறிந்து கொள்வோம். தத்துவம் இது. அலங்காரம் பண்ணிட்டு கோவிலுக்கு போனா ஒரு சுவாமி, என்ன இவ்வளவு அலங்காரம் பண்ணுறது அப்படின்னார். அவன் தான் கொடுத்த இத்தனையும் தங்கி அவன் கொடுத்தது, துளசி மாலை அவன் கொடுத்தது, நவரத்ன மாலை அவன் கொடுத்தது, அவன் கொடுத்த அவன் கண்ணில் காட்டாம நான் வச்சிருந்தேன்னா என்ன போல திருட உலகத்தில் வேற யாரும் இல்லை. நீ கொடுத்தது நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீ விரும்ப நன்றாக காது பகவன் பரிசினால் நன்றாக சூடகமே, எங்கள் கைகளிலே காப்பு இருக்கும், எங்கள் கைகளிலே காப்பு இருக்கும். ரெண்டு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? கைகளிலே காப்பு, கைகளிலே கை கூப்பு ஒரு காப்பு, அஞ்சலி பெரு. எம்பெருமான நோக்கி ரெண்டு கையை சேர்த்து அஞ்சலி பண்ணிட்டோம்னா பயப்படுறான். சுவாமி தேவின்னு ஒரு நிர்வாகம், இந்த ஜீவன் பண்ற அயோக்கியத்தனத்தை எல்லாம் பார்க்கலாம். பகவான் ஒழிச்சு கட்டிவிடும் மரியாதையும் பண்றோம் பாரு அப்படின்ட்டு திவ்ய ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு இந்த ஜீவனை ஒழிச்சு கட்டணும்னு வந்தானான். சுவாமி தேவியின் நிர்வாகம் இது. ஜீவன் கேட்கலாம், என்னடாப்பா இவ்வளவு ஆயுதம் எடுத்துட்டு வந்திருக்கேன், நான் இவ்வளவு ஒழிச்சு கட்டு மரியாதையை மனப்படுறேன் வைத்தியக்காரம்மா. என்ன நீ இத்தனை ஆயுதம் கொண்டு வந்திருக்கிய, எங்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு தெரியுமா, அந்த ஆயுதத்தை நான் பிரயோகம் பண்ணேன்னு வச்சுக்கோ, உன்னுடைய ஆயுதங்கள் தான் ஒண்ணும் இல்லாத போயிடும். அப்படி ஒரு ஆயுதம் வச்சிருக்கியா அப்படின்னு அஞ்சலி, நான் ரெண்டு கையும் கூட்டிட்டான் அஞ்சலையை தீவிட்டு அஞ்சலி. எது எதுக்கு கண்களில் தண்ணீர் ஒரு முறையா பழுடும் அஞ்சலி. எங்க கூட்டினான், எங்கிட்ட அஞ்சலி அஸ்திரம் இருக்கடாப்பா, எவ்வளவு தப்பு பண்ணாலும் கையை கூப்பிடுவேன், எனக்கு கையிலே காப்பு என்று நேரடியாக ஒரு பொருள் உண்டு, கைக்கு காப்பு அஞ்சலி. கைக்கு அழகு என்ன தெரியுமா, எம்பெருமானை கை கூப்புதல். சூடகமே தோல்வலை, தோல்வலை என்பது பெண்கள் தோல்பட்டையில் இருக்கின்ற வங்கி என்ற ஆபரணம். அந்த நாளில் இந்த நாளில் ஒரு சில இடங்களில் இருக்கு தோலுக்கு ஆபரணம், நம்ம தச்சா போட்டு அது பொண்ணு மேல விதமான பொருள் போட்டு. இங்க என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு, தோள்களில் அணியப்படும் வங்கி, இங்க தோள்களில் அணியப்படும் தங்கு சக்கரம் முதலியவை. அங்கி என்றால் அடையாளம். ஒரு வைஷ்ணவனுக்கு அடையாளம் என்ன, திருவாரூர் திருச்செம்பி போதிக்கப்பட்டிருக்க வேண்டும், சமாசீனமாக இருக்க வேண்டும். ஆகவே எங்களுக்கு சமாசீனமாக இருக்கிறது, தங்க சக்கரத்தை தரித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு பொருளும் உண்டு. தோளுக்கு அலங்காரமான வங்கி அறிந்திருக்கிறோம் என்றொரு பொருள், தோளுக்கு அலங்காரமாகிய திருவாரூர் திருச்செந்தி சின்னங்களை நாங்கள் பொறுத்து கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு பொருள். தோல் வலையே தோடே, எங்கள் காதலே தோடு இருக்கிறது. சாதாரண தோடிலிருந்து வைரத்தோடு வரையில் இருக்கிறது. இங்க இன்னொரு பொருள் உண்டு, வைணவ லட்சணம் என்ன தெரியுமா, காவிரி சங்கு சக்கரங்களை கடுக்கனாக அணிவது வழக்கம் உண்டு. இந்த சரீரம் முழுவதும் எம்பெருமானுக்கு சொந்தம் என்று அடையாளம் என்று காட்டுவது அதுதான் தோடு. தொடுக்கப்படுவது தோடு, பல கற்களை கொண்டு தொடுக்கப்படுவது தோடு. ஆனால் அந்த தோடு இருக்கிறதே அது உன்னுடைய திருவாழ்வு திருச்செந்தி இவைகள் தான். செழிப்போடு இது ஒரு ஆபரணம். வசதி இருக்கின்ற பெண்கள் காதின் வளைவான பகுதிகளில் சிறிய சிறிய தங்கத்தாலான ஆபரணத்தை அணிந்து கொள்வார்கள். அதுக்கு செழிப்பூ என்று பெயர். தெற்கையெல்லாம் உண்டு செழிப்பூ. இங்கே செழிப்பூ என்று சொல்லுவது அந்த ஆபரணத்தையும் குறிக்கும். ஆச்சாரியன் பக்கத்திலே இருந்து காதோரமாக மந்திரார்த்தத்தை கேட்கிறான் அல்லவா, அது செழிப்பூ. நாங்கள் மந்திரோபதேசம் பெற்றவர்கள், ஆச்சாரியன் பக்கத்திலே இருந்தவர்கள்
எனவே மந்திரோபதேசம் பெறாத காது, அது இல்லாத காது, அது கேட்காது. தெளிப்பு எந்திரமான பாடகமே, வெற்றி அடைந்தவன் கால்களிலே அணியப்படுவது பாடகம் என்றது. பெண்கள் அணிவது சிலம்பு என்று சொல்லுவார்கள். அது எப்பொழுதும் ஒடித்துக்கொண்டே இருப்பதனாலே அதற்கு சிலம்பு என்று பெயர். தங்கள் கால்களிலே சிலம்பை அணிந்திருக்கும். இது ஒரு பொருள். மற்றொரு பொருள், இந்த கால் இருக்கிறதை அது எனக்கு தெரியுமா, உன்னுடைய சந்நிதியை வரம் வருவதற்காகவே இருக்கிறது. விஸ்வே கிட்டய கேதவம் மரழிவம் சேதோ பஜ ஸ்ரீதரம். இப்படி சோகம் வரும்பொழுது கைகளே எம்பெருமானை நோக்கு கைவோம். அவனுடைய திரு ஆலயங்கள் எங்க இருக்கிறதோ உங்க பிரதட்சணம் பண்ணு. ஒரு பாடகமே என்றனைய இப்படி வெளித்தோட்டத்திற்கும் உள்ளே இருக்கின்ற பக்திக்கும் ஆவரணமாக இருக்கின்ற அனைத்தையும் என்று அணைய பல்கலனும் யாம் அடைவோம். பல வகையான திருவாவரணங்களை உன்னுடைய அருள்நாளைகளுக்கு அவைகளை நாம் ஜனம் என்று சொல்லும் பொழுது உன்னுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமான நான்கு இதெல்லாம் யாமனை வரத்து அப்பதான் எடுத்துக்கணும். யாம்னு ஆயர்பாடு பெண்கள் எடுத்துக்க கூடாது, யாம்னு ஆண்டாலும் எடுத்துக்க கூடாது. யாம் என்று சொல்லும் பொழுது எம்பெருமானின் பரிபூர்ணமான கருணைக்கு பாத்திரமானவர்கள் என்ற பலசாலம் யாம் அறிவோம். ஆடை உடுப்போம், நாங்கள் ஆடையை உடுப்போம். தின்னால் ஆடை இல்லையா, அதாவது உடுத்து கலைந்தனின் ஆடை உடுப்போம். எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து அதன் பிறகு அறிந்து கொள்வது என்ற வழக்கம் பண்டைய காலத்தில் இருந்தது. என் தகப்பனால புதுசாக வேஷ்டியை வாங்கிதான் பெருமாள் தந்தையில வித்து பெருமாளுக்கு கற்பி பண்ணி பெருமாளுக்கு கற்றையை தப்பனே கொடுத்ததுதான். அவன் கருணையாகிய ஆடை, நம் மானத்தை காப்பாற்றுவது அவன் கருணை தான். எனவே ஆடை உடுப்போம் உன் கருணையினாலே, உடுத்து கலைஞனின் பீடக வாழை என்று தகப்பனார் சொன்னது போல ஆடை உடுப்போம். உன் அருளா மாலையை உடுப்போம். எங்களுக்கு மேலாடை என்ன தெரியுமா, உன் அருளாம் ஆடை எங்களுக்கு மேலாடை. எனவே அதன் பின்னர் பால் சோறு ஸ்ரீராண்ணம். ஸ்ரீராண்ணம் மிக சுவையானது. அண்ணன் பண்ணதான் பண்ணணும், என்ன காந்தி போயிடும். இந்த ஸ்ரீராண்ணம் பத்தியே ஒரு நாள் உபன்யாசம் பண்ணி திருநெல்வேலியில ஒரு மாமியத்தை கேட்டுட்டு மத்தான வாத்தி சாப்பிட போனா சீதானம் இது என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, நீங்க சொன்ன பிரகாரம் பண்ணிட்டு இருந்தோம். 1000 ரூபாய் செலவாயிருக்கு அப்படின்னா, பரவாயில்லை இல்லை நாங்கள் என்னைக்கு சாப்பிட்றது, பெருமாளுக்கு கண்டவர்கள் பொழுது கிடைச்சி போச்சோம். எம்பெருமானுக்கு மிகவும் உகப்பு சீரானம், நல்ல பாலிலே செய்யப்பட்ட அன்னம், பால் கல்கண்டு குங்குமப்பூ இவைகளை கால பழுப்பு இவைகளை கொண்டு அமைக்கப்பட்டது. இந்த தேவ பெருமானுக்கு துரைன்னு ஒரு சுவாமிகள் இருந்தார். அவர் இருந்த வரையில க்ஷீராணம்னா அவரை தான் பண்ணணும். க்ஷீராணம் பண்ணுறது அவர் அடிச்சுக்கு ஆலய கிடையாது, நம்ம தான் பண்ணால் காந்தி போயிடும். சுவாமியார் ரொம்ப என்ன பண்ணுவார், நான் பாராட்டிருக்கேன், மனமால பாராட்டிருக்கேன். என் அப்பன் வளர்ந்து சந்தோஷப்பட்டது உங்க க்ஷீராணத்தினால தான். பார்த்தோ இது சாதாரண அர்த்தம். இன்னொரு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு, அகமன்னம் 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 அகமன்னா ரோகமன்னாதா. ஆத்மாவுக்கு பால் சாதம் இது தெரியுமா, பால் சாதம் எப்படி இனிக்குமோ அப்படி எடுப்பது பகவத் அனுபவம். பத்தினி நாள்னு சாப்பிடாத நாள் இல்லை, பகவானை நினைக்காத நாள் இருக்குமே என்னால் அது பத்தினி நாள். ஏகாதசி உபவாசம், உபவாசம்னா பட்டினி இருக்குதுன்னு ஒரு சுவாமி சொன்னார். யார் சொன்னான்னு நான் கேட்டேன். உபவாசம்னா பட்டினி இருக்குதுன்னு யார் சொன்னான், என்ன சொன்ன எதாவது சொல்லிட்டுக்கல, சொன்னா தப்பு. உபவாசம் என்று சொன்னால் எம்பெருமான் அருகிலேயே இருப்பது என்று அர்த்தம். அன்பு முழுவதும் பகவான் நினைவிலேயே இருக்க வேண்டும், அவனை விட்டு அனட போகக்கூடாது.
அவனை விட்டு அவனிடம் போகக்கூடாதுன்னா பசி எடுக்காது, தாகம் கிடையாது, தூக்கம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மனோபவிப்பது இருக்கிற உயர்ந்த பொருள் கிடைத்து உடனே ஆனால் பசி தாகம் தெரியாது. உதாரணத்துக்கு ஒரு தகப்பனார் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கார், 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறார். அப்படி 8 மணி இருக்கும், ஒரு சுவாமி போனால் சமயம் பண்ணிதான் ஆகாரம் இரண்டாம் காட்டால் இருக்கேன். தன்னுடைய பெண்ணினுடைய கல்யாணம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பதற்காக தன் ஆகாரத்தை எல்லாம் கூட விட்டு கொடுத்து ஒரு தகப்பனார் இருப்பது போல பகவத் கைங்கரியத்தில் ஈடுபடும் பொழுது பசியே இருக்காது, தாகம் இருக்காது, தூக்கம் இருக்காது. இன்னும் சொல்ல போனா என்னை பொறுத்தவரை நோய் இருக்காது, நொடி இருக்காது. அவன்தான் அண்ணம். அவன் நம்ம அனுபவிக்காம எதையோ அனுபவிக்கின்றோம். மூட நெய் பெய்து இந்த அண்ணம் தெரியாதபடி மேலே நெய். அதனால இப்பெல்லாம் நெய் இல்லை, நெய் தான். இந்த நெய்யிலே முருகப்பட்டது. இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? 10 நெய்யினாலே மூடப்பட்டது. பக்தி நெய் மனம் வீசும், பக்தி மனம் கமழும். அந்த பக்தி என்னும் நெய்யினாலே போகப்பட்ட உனது திருநாமம் ஆகிய அந்த உணவு இருக்கிறதே அதுதான் எங்களுக்கு மூடனை பெய்து முழங்கே வழிவார. உள்ளங்கையிலே எடுத்தால் முழங்கையிலே நெய் வழியுமாம். சமிருத்தின்னு அர்த்தம். பக்தி வெள்ளோட்டம் விடும் பொழுது நனைஞ்சு விடுகிறது. பக்தி கைகளிலே ஆரம்பித்து முழங்கையிலே முடிகிறது. ஆகவே மூட நெய் பெய்து முழங்கை வழிவார நப்பனே, இந்த பகவத் அனுபவம் இருக்கிறது அது ஏகஸ்வாதன புஞ்சிதா. எங்கனி தனி அருந்தான் தனியாக அனுபவிக்க கூடாது. திருப்பாவை தமிழ் மனத்தை எல்லோரும் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் வீரவல்லி சுவாமிக்கு வந்திருப்பது இந்த பாசுரத்தின் அடிப்படையில் தான். எல்லோரும் பகவத் அனுபவம் பெற வேண்டும். கூடியிருந்து அமெரிக்காவிலே இருப்பவர்களும் இந்தியாவிலே இருப்பவர்களும் கூடி இருந்து பகவன் நாமாவாக கோவிந்த நாமாவை சொல்லி குளிர்ந்து உள்ளம் குளிர்ந்து எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆண்டாள் திருவுள்ளம்.